கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத் தத்வே நயஸ்சித சிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 43 மன்வந்தரங்களின் விவரணம் என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல 6 அம்சங்கள் உண்டு, 6 பாகங்கள். அதுல இதுவரை நாம் கேட்டுக்கொண்டிருந்த கதைகள் எல்லாம் முதல் 2 அம்சத்தின் கதைகள். இன்று முதல் 3வது அம்சத்திலே பிரவேசிக்கப் போகிறோம் ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே. 3வது அம்சம் ஆரம்பிக்கும் பொழுதே மைத்ரேய மகரிஷி பராசரரை பார்த்து வணங்கி மனமார்ந்த கிருதஜதையை தெரிவிக்கிறார். பல விஷயங்களை சொல்லிக் கொடுத்தீர் மகரிஷே அப்படின்னு ரொம்ப மனசுகந்து சொல்றார். என்ன என்ன விஷயங்களை பராசர மகரிஷி சொல்லிக் கொடுத்தார் அப்படின்னு மைத்ரேயர் எப்பொழுதுமே உத்தராவலோகனம் பண்ணிக்கொண்டே இருப்பாராம். உத்தராவலோகனம்னா என்ன? அவலோகனம்னா பார்க்கிறது அப்படின்னு அர்த்தம். உத்தர அவலோகனம்னா பாடம் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி போய் அதை படிச்சு பார்க்கணும். அப்பதான் மனசுல நன்னா கிரகணம் ஆயிருக்கா அந்த பாடம் அப்படிங்கிறது புரியும். இது செய்யறது ஒரு முக்கியமான சிஷ்ய கிருத்தியமாகும். சிஷ்யன் முக்கியமா செய்ய வேண்டிய வேலை ஆச்சாரியன் சொல்லி கொடுத்த பாடத்தை திருப்பி பார்த்து படிச்சு மனசுல அது பதிஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கணும். மைத்ரேயர் இப்படி பார்க்கக்கூடியவர் தான். அதனால அப்படியே எல்லாத்தையும் உத்தராவலோகனம் பண்ணி பார்க்கிறார். 2 அம்சங்கள்ல என்னென்ன சொன்னார் மகரிஷி, நாமும் கொஞ்சம் திரும்பி பார்ப்போம் என்னென்ன பார்த்திருக்கிறோம் இதுவரை அப்படிங்கிற விஷயத்த. புராணத்தை ஆரம்பிக்கும் பொழுது பராசர மகரிஷி தன்னுடைய வரலாற சொன்னார். அதுக்கு மேல இந்த உலகம் எப்படி உண்டாச்சு, தத்துவங்கள் எல்லாம் எப்படி உண்டாச்சு அப்படிங்கறத பத்தி சொன்னார். அதுக்கு மேல காலத்தினுடைய விவரணத்தை சொன்னார். மேல சுவயம்புவ மனு அவருடைய சந்ததிகள் எல்லார பத்தியும் சொன்னார். அப்படி சொல்லும் பொழுது துருவ சரித்திரத்தை சொன்னார். மேல பிரஜாபதிகளுடைய விவரணத்தை சொன்னார். அதுல தக்ஷ பிரஜாபதி அவருடைய பெண்கள் எல்லார பத்தியும் சொன்னார். அதுலதான் தித்தியினுடைய கதை வந்தது. அதுல இருந்து பிரகலாதனுடைய வரலாறை விஸ்தாரமாக சொன்னார். இதுக்கு மேல இந்த பூலோகத்தினுடைய பூகோளம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னார். பூலோகத்துக்கு மேல் கீழ் லோகங்கள் என்ன அப்படின்னு சொன்னார். நரகங்கள் யாவை அப்படின்னு சொன்னார். இந்த பூலோகத்துல எத்தனை தீபங்கள் இருக்குன்னு சொன்னார். அதுல இருக்கிற ஜம்பு தீபத்தின் பாரத தேசத்தின் பெருமையை சொன்னார். அந்த பாரதத்தை ஆண்ட ஆதி பரதராகிற ஜடபரதனுடைய சரித்திரத்தையும் சொன்னார். இத்தனை விஷயங்கள் சொல்லியிருக்கார் மகரிஷி மைத்ரேயருக்கு. எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தார். இதுல அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்து அதுல ஒரு சந்தேகம் ஏற்பட்டுதான். அது என்ன அப்படின்னு கேட்டா, காலத்தினுடைய விவரணத்தை சொல்லும் பொழுது பிரம்மதேவனுக்கு எவ்வளவு நாள் ஆயுள் அப்படின்னு சொன்னார் மகரிஷி. பிரம்மதேவனுக்கு 1 நாள் அப்படிங்கிறது 2000 சதுர்யுகங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கார். பிரம்மதேவனுடைய வாழ்க்கையில 1 நாள் அப்படிங்கறதுல பகல் பொழுது இரவு பொழுது ரெண்டும் இருக்கும். அதுல 1000 சதுர்யுகங்கள் கொண்டது 1 பகல் பிரம்மாவுக்கு அப்படின்னு சொன்னார். ஆக 1 நாள்ல 2000 சதுர்யுகம். அதுல இந்த பகல் பொழுதுல இருக்கிற இந்த 1000 சதுர்யுகங்களை 14 பிரிச்சு அதை 14 மன்வந்தரங்கள்னு சொல்றது வழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் மகரிஷி. இந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது மைத்ரேயருக்கு. இத பத்தி இன்னும் நன்னா சொல்லணும், விஸ்தாரமா சொல்லணும் அப்படின்னு இப்ப விண்ணப்பிக்கிறார். இந்த 3வது அம்சத்தின் ஆரம்பத்துல பராசர மகரிஷியும் ரொம்ப கிருபையோட சொல்ல தொடங்குகிறார். அவர் சொல்றார், மைத்ரேயரே நீர் கேட்டா மாதிரி
பிரம்மாவினுடைய ஒரு நாளின் பகல் பொழுதை பதினாலாக பிரித்தால் நமக்கு பதினாலு மன்வந்தரங்கள் கிடைக்கும். இப்போ ஆயிரத்தை பதினாலால வகுத்தா நமக்கு 71 புள்ளி சம்திங் கிடைக்கும். ஆக ஒரு ஒரு மன்வந்தரமும் கிட்டத்தட்ட 71 சதுர்யுகங்கள் கொண்டது அப்படிங்கறத நாம் புரிஞ்சுக்கலாம். இந்த மன்வந்தரம் அப்படிங்கிற காலத்துல ஒரு மனு அப்படிங்கிறவர் தலைவராக இருப்பார், பல தேவர்கள் இருப்பார்கள், தேவேந்திரன் இருப்பான், சப்த ரிஷிகள் இருப்பார்கள், இவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த கால வரம்புக்கு இந்த உலகத்தை வழி நடத்தி வருவார்கள். இவர்கள் வழி நடத்தறத்துக்கு வழிகாட்டியாய் இருக்க எம்பெருமான் நாராயணனும் ஒரு ஒரு மன்வந்தரத்திலேயும் அவதாரம் செய்கிறான் அப்படிங்கிறார் பராசர மகரிஷி. இப்படி எம்பெருமான் ஒரு ஒரு மன்வந்தரத்திலேயும் அவதாரம் பண்ணி அங்கே வியாபித்திருந்து வழி நடத்துவதால் அவனுக்கு விஷ்ணுன்னு பெயர் வந்தது அப்படின்னு சொல்றான். இந்த புராணத்துக்கு பெயரே விஷ்ணு புராணம். இந்த இடத்துல விஷ்ணு அப்படிங்கிற சப்தத்துக்கு எங்கும் வியாபித்திருப்பவன், எப்பொழுதும் வியாபித்திருப்பவன் அப்படின்னு பொருள். அதனால்தான் மன்வந்தரம் தோறும் எம்பெருமான் அவதாரம் செய்து காக்கிறான் அப்படிங்கிற இடத்துல அழகான இந்த ஸ்லோகத்தின் மூலம் சொல்லுகிறார். யஸ்மாத் விஷ்டமிதம் சர்வம் தஸ்ய சக்தியா மகாத்மனா தஸ்மாத் சப்ரோச்சதே விஷ்ணு விஷேர்தாத்தோர் பிரவேசனார் அப்படிங்கிறார். விஷ் அப்படிங்கிற தாத்துவுக்கு வியாபித்திருப்பது அப்படின்னு அர்த்தம் வருகிறது. இந்த தாத்துவிலேருந்து வந்ததுதான் விஷ்ணு சப்தம். எங்கும் எப்பொழுதும் வியாபித்திருப்பான் எம்பெருமான் இந்த மனுக்களுக்கு துணையாக இருந்து மன்வந்தரங்களை வழி நடத்துகிறான். இந்த பதினாலு மன்வந்தரங்களுக்கு என்ன பெயர் அப்படிங்கறத மேல சொல்றார் மகரிஷி. ஒரு ஒரு மன்வந்தரத்துக்கும் அந்த அந்த மனுவை கொண்டுதான் பெயரை இடுகிறார்கள். முதல் மன்வந்தரத்துக்கு சுவயம்புவ மன்வந்தரம்னு பெயர். ஏன்னா இந்த மன்வந்தரத்துல முக்கியமா ஆண்டின்றிருந்தவர் சுவயம்புவ மனு அப்படிங்கிறவரும் அவருடைய சந்ததிகள். இப்படி எந்த மனு அந்த மன்வந்தரத்துல இருக்காரோ அவரை கொண்டே மன்வந்தரத்தினுடைய பெயர் வரும். முதல் மன்வந்தரம் சுவயம்புவ மன்வந்தரம், இரண்டாவது சுவாரோச்சிஷ மன்வந்தரம், மூன்றாவது உத்தம மன்வந்தரம், நான்காவது தாமச மன்வந்தரம், ஐந்தாவது ரைவத மன்வந்தரம், ஆறாவது சாக்ஷுஷ மன்வந்தரம், ஏழாவது மன்வந்தரமானது இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய மன்வந்தரம் அப்படிங்கிறார் மகரிஷி. இதற்கு வைவஸ்வத மன்வந்தரம் அப்படின்னு பெயர். வைவஸ்வத மனு அப்படிங்கிறவர் சூரியனுடைய புத்திரன் அப்படின்னு சொல்றார் இந்த இடத்துல மகரிஷி. மேல எட்டாவது மன்வந்தரத்துக்கு சாவரணி மன்வந்தரம் அப்படிங்கிற பெயர் உண்டு. இந்த சாவரணி மன்வந்தரத்தின் மனுக்கு சாவரணின்னு பேரு, இவரும் சூரிய புத்திரன் அப்படின்னார். இந்த இடத்துல மகரிஷி ஒரு சுவாரஸ்யமான கதையை சொல்றார். இந்த ரெண்டு மனுக்களுமே சூரிய புத்திரர்கள் தான், ஆனால் இவர்களுக்கு தாய்மார்கள் வேற. அது என்ன வரலாறு அப்படிங்கறத விவரமா சொல்றார். என்ன ஆச்சு, ஒரு சமயம் சூரிய பகவானுக்கு விஸ்வகர்மா அப்படிங்கிற தேவ சில்பி தன்னுடைய பெண்ணை கொடுத்தார். அந்த பெண்ணுக்கு சம்யா தேவி அப்படின்னு பெயர். சூரியன் சம்யா தேவியை மணந்தார். அவர்களுக்கு மூன்று பிள்ளைகள் பிறந்தன. அதுல ஒருத்தர் தான் இந்த வைவஸ்வத மனு, இன்னொருத்தர் யமன், ஒரு பெண் யமுனா அப்படின்னு பெயருடையவன். இப்படி மூன்று பேர். கொஞ்ச காலம் கழிச்சு இந்த சம்யா தேவியால சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியலையாம். ரொம்ப சூடா இருக்காரு, கிட்டையே போக முடியல. எப்படியோ கஷ்டப்பட்டு இத்தனை நாள் இருந்தாச்சு, இனிமே தாக்கு பிடிக்காது போல இருக்கு அப்படின்னு நினைச்சு சம்யா தேவி அங்கேருந்து கிளம்பி போயிடலாம்னு தீர்மானிச்சா. ஆனா இவள் பதிவிரதை, அதனால பத்திய அப்படியே தனியா விட்டுட்டு போக மனசில்ல. அவர் சிரமப்படுவாரே அப்படின்னு நினைச்சு தன்னுடைய நிழல ஒரு ரூபமாக உருவாக்கி
அவளுக்கு சாயாதேவின்னு பெயர் வச்சா. இந்த சாயாதேவிய தன்னிடத்துல இருந்து சூரியனுக்கு பணிவிடைகள் செய்யணும் அப்படின்னு நியமிச்சு அவ கிளம்பி போயிட்டா காட்டுக்கு தபஸ் பண்ண. கொஞ்ச நாள் ஆச்சு. சூரியன் சாயாதேவி தான் சம்யாதேவி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கார். இந்த சாயாதேவிக்கும் சூரியனுக்கும் மூன்று பிள்ளைகள் பிறந்தார்கள். அவர்கள் யாரு அப்படின்னு கேட்டா அவர்கள் தான் சனீஸ்வரன், அப்புறம் தபதி அப்படிங்கிற பெண், சாவரணி அப்படிங்கிற மனு. இந்த எட்டாவது மன்வந்தரத்தினுடைய மனு சாயாதேவியினுடைய புத்திரன் சாவரணி மனு. இப்படி மூன்று பிள்ளைகள் சாயாதேவிக்கும் சூரியனுக்கும் பிறந்தார்கள். சில நாள் கழிச்சு என்ன ஆச்சு, ஒரு சமயம் யமன் சாயாதேவி கிட்டக்க ஏதோ அபச்சாரம் பட நேர்ந்தது. யமனுடைய கால் சாயாதேவி மேல பட்டுடுத்து தெரியாம. அப்ப சாயாதேவிக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து. இந்த காலால என்ன நீ உதைக்க பாக்குற, இந்த காலே உனக்கு விளங்காமல் போகட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்தாளாம். யமனுக்கு பகீர்னுது. சூரியனுக்கும் நம்ப முடியல இவ சொன்ன வார்த்தையை. ஒரு பெத்த தாய் குழந்தை தெரியாம செஞ்ச தப்புக்கு இவ்வளவு கடும் சொற்கள் சொல்லுவாளோ சபிப்பாளோ? இவள் உண்மையான தாயா இருக்க முடியாது. இவ சம்யாதேவியே இல்ல, வேற எவளோ ஒத்தி அப்படின்னு சந்தேகப்பட்டு சூரியன் சாயாதேவிய புடிச்சு கேட்டார் என்ன நடந்தது அப்படின்னு. உடனே சாயாதேவியும் நடந்த உண்மை எல்லாத்தையும் சொன்னான். சம்யாதேவியினுடைய நியமனத்தின்படிதான் இங்க இருக்கேன் நான் அப்படின்னு சொன்ன உடனே சூரியன் தன்னை சம்யாதேவி கிட்டக்கு அழைச்சிண்டு போக சொன்னார் சாயாதேவியை. சாயாதேவியும் சூரியன் அழைச்சிண்டு போனா. பார்த்தா காட்டுல பெண் குதிரை வடிவத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்கா சம்யாதேவி. இத பார்த்தார் சூரியன், அடாடா நம்மளுடைய வெப்பம் தாங்காம இவ்வளவு தள்ளி வந்துவிட்டாளே இவள், நம்ம கிட்டக்க சொல்ல கூட இல்லையே ஒரு வார்த்தை, நாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு நமக்கு ஏற்பாடு பண்ணிட்டு போனாலே இவளை நாம் திருப்பி பெற வேண்டும் அப்படிங்கறதுக்காக ஒரு ஆண் குதிரை வடிவம் கொண்டு அந்த பெண் குதிரையான சம்யாதேவியை நாடி போனார். அவளை போய் சமாதானப்படுத்தி அங்கு அவளோட உல்லாசமா இருந்து அங்கு அவள் மூலம் இன்னும் மூன்று புத்திரர்களை பெற்றார் சூரியன். அவர்கள் தான் அஸ்வினி குமாரர்களும் ரேவந்தன் அப்படிங்கிறவரும். இப்போ சம்யாதேவிய திருப்பி அழைச்சிண்டு வரணும் தன்னுடைய இடத்துக்கு அப்படின்னு தீர்மானிச்சு கூட்டிண்டு போறார். அப்போ பார்த்தார் சம்யாதேவியினுடைய அப்பா விஸ்வகர்மா. நம்மளுடைய பெண் மாப்பிள்ளையோட குடுத்தனம் பண்ண கஷ்டப்படுறா, அவருடைய வெப்பம் இவளால தாங்க முடியல, இவளுக்கு ஏதாவது ஒரு உபாயம் நாம் தான் செய்யணும் அப்படின்னு தீர்மானிச்சு சூரியனுடைய தேஜஸை எப்படியாவது குறைக்கணும்னு நினைச்சாராம். அதுக்கு ஒரு வழி பண்ணார். பிரமி யந்திரம் அப்படின்னு ஒண்ணுத்த கொண்டு அது மேல ஏத்தி வச்சாராம் சூரியன். இதுதான் சூரிய மண்டலம்னு நம்ம சொல்றோம். அந்த சூரிய மண்டலத்துக்குள்ள சூரியனை உட்காத்தி வச்சாராம். இதனால சூரியனுடைய தேஜஸ் ஓரளவுக்கு குறைஞ்சுதான், எட்டுல ஒரு பங்கு தேஜஸ் குறைஞ்சுதான் சூரியனுக்கு. இந்த குறைஞ்ச தேஜஸ் இப்ப பூமியில விழருது. சூரியனுடைய எட்டுல ஒரு பங்கு தேஜஸ் அப்படிங்கிறது பூமியில இப்ப விழுந்துட்டு இருக்கு. இத பார்த்தார் விஸ்வகர்மா. இந்த தேஜஸ் எதுக்கு வீணாக்குறது, இதிலேந்து ஏதாவது உபயுக்தமான பொருளை செய்யலாம் அப்படின்னு நினைச்சு அதிலேந்து பல விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சாராம். அவர் முத முதல்ல உருவாக்கினது சக்கரம் அப்படிங்கிற ஆயுதம் அப்படிங்கிறார். இந்த சக்கரம்ங்கிற ஆயுதத்தை விஷ்ணுவுக்கு கொடுத்தாராம் விஸ்வகர்மா. அப்புறம் திரிசூலம்ங்கிற ஆயுதத்தை செய்து அதை சங்கரனுக்கு கொடுத்தார். வேலை செய்து சுப்பிரமணியருக்கு கொடுத்தார். புஷ்பக விமானத்தை செய்து குபேரனுக்கு கொடுத்தார். இப்படி பலவித சஸ்திரங்களை செய்து பல தேவர்களுக்கு கொடுத்தாராம் விஸ்வகர்மா. இந்த தேஜஸ்லேருந்து உண்டாச்சு இந்த சஸ்திரங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்றார் மகரிஷி வரலாறு. இந்த இடத்துல நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரலாம். இந்த சக்கரம் அப்படிங்கிற ஆயுதத்தை சூரியனுடைய எட்டுல ஒரு பங்கு தேஜஸ்லேருந்து உருவாக்கினார் விஸ்வகர்மா அப்படின்னு இந்த கதை சொல்றது. ஆனா சாதாரணமா எம்பெருமான் கையில இருக்கிற சக்கரத்துக்கு என்ன பெருமை சொல்லுகிறோம், கோடி சூரிய சமப்பிரபன் சக்கரத்தாழ்வான் அப்படின்னு சொல்லுகிறோம். இப்போ இந்த முரண்பாடு உடைய இந்த ரெண்டு விஷயங்களையும் எப்படி ஒழுங்கா புரிஞ்சுக்கிறதுங்கிறத பார்க்கணும்.
இப்போ எம்பெருமான் நாராயணன் தசரத புத்திரனாக ராமனாக பிறந்தான். எந்த வியாஜத்தை கொண்டு பிறந்தான்? ஒரு பாயசத்தை கௌசல்யாதேவி பரிகினத்தினால பிறந்தான் அப்படின்னு சொல்றது வரலாறு. உண்மையிலேயே அந்த பாயசமா காரணம் எம்பெருமான் பிறக்கிறதுக்கு அவதரிக்கிறதுக்கு, அல்லது எம்பெருமானுடைய லீலை காரணமா? அவனுடைய லீலை காரணமாக அவன் சக்கரவர்த்தி திருமகனாக தோன்றினான். அதே போலதான் இந்த சக்கரத்தாழ்வானும் ஒரு கைங்கரியத்துக்காக இந்த இடத்துல விஸ்வகர்மா செய்த சக்கர வடிவம் கொண்டு வந்தார் அப்படிங்கறத நாம் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல எம்பெருமான் நாராயணன் ஒரு அவதாரம் செய்திருக்கிறான், விஷ்ணுவாக உபேந்திரனாக அவதாரம் செய்திருக்கிறான். அந்த உபேந்திரனுக்கு சக்கரமாக சக்கரத்தாழ்வான் ஒரு அவதாரம் பண்ணி அவர்கிட்டக்க போய் சேருகிறார் அப்படின்னு புரிந்து கொள்ளணும். இன்னொரு விஷயமும் சொல்லுகிறார் சுவாமி தேசிகன் சோடசாயுத ஸ்தோத்திரத்துல. சோடசாயுத ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது சக்கரத்தாழ்வானுடைய கையில இருக்கிற 16 ஆயுதங்களுக்கு செய்யப்பட்ட ஸ்தோத்திரம். சக்கரத்தாழ்வான் அப்படிங்கிற நித்யசூரிக்கு கையில 16 ஆயுதங்கள் உண்டாம். அதுல பிரதானமா இருக்கிறது சக்கரம் அப்படிங்கிற ஆயுதம். யதாயத்தம் ஜகச்சக்கரம் காலச்சக்கரம் சாஸ்வதம் பாதுவஸ்தத் பரம் சக்கரம் சக்கர ரூபஸ்ய சக்ரிணஹா அப்படின்னுவார். இந்த சக்கரம் சக்கரத்தாழ்வான் கையில இருக்கிற அந்த சக்கரம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். விஸ்வகர்மா செய்த இந்த சக்கரம். ஆக இப்படி இந்த 8வது மனு உண்டான இந்த கதையில பல உப கதைகளை சொல்லி அந்த சுவாரஸ்யத்தை எல்லாம் உணர்த்துகிறார் மகரிஷி. 8வது மனு அப்படிங்கிறவர் சாவரணி மனு அப்படின்னு சொன்னார். அந்த மன்வந்தரத்துக்கு சாவரணி மன்வந்தரம்னு பெயர். மேல பாக்கி இருக்கிற மன்வந்தரங்களின் பெயர்களையும் சொல்லுகிறார் மகரிஷி. 9வது மன்வந்தரம் தக்ஷ சாவரணி மன்வந்தரம் அப்படிங்கிறது. 10வது மன்வந்தரம் பிரம்ம சாவரணி மன்வந்தரம்ங்கிறது. 11வது தர்ம சாவரணி அப்படிங்கிற மன்வந்தரம். 12வது ருத்ர சாவரணி. 13வது ருச்சி அப்படிங்கிற மன்வந்தரம். 14வது பௌம மன்வந்தரம் ஆகும். இப்படி 14 மன்வந்தரங்களை பத்தி சொன்னார் மகரிஷி. இன்னும் விவரமாக எந்த மன்வந்தரத்துல எந்த தேவர்கள் இருந்தார்கள், தேவேந்திரனுக்கு என்ன பெயர், அதுல சப்தரிஷிகள் யாராக இருந்தார்கள் அப்படின்னெல்லாம் ரொம்ப விஸ்தாரமாக சொல்லுகிறார். அதையெல்லாம் புராணத்துல போய் வாசிச்சு தெரிஞ்சுக்கலாம். கால அவகாச குறைவுபாடுனால இந்த இடத்துல அடியேனத்தை விண்ணப்பிக்கல. அந்த பெயர்கள் எல்லாம் நாம் புராணத்துல போய் வாசிச்சு சேவிச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மன்வந்தரங்களுடைய விவரணத்தை இதோட பூர்த்தி செய்கிறேன். மேல அடுத்த பாகத்துல பலவிதமான சுவாரஸ்ய கதைகளோட பராசர மகரிஷி மைத்ரேயருக்கு என்ன அனுகிரகிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம்.